தமிழகத்தில் இரவு ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் மாநிலத்தில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் திறக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் நிலைமை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் அப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உள்நோயாளிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை சுகாதாரத்துறை தெரிவித்தது எனவே வேலைவாய்ப்பு பொருளாதார மாணவ மாணவியர்களின் எதிர்காலம் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை மீள்வதற்கு ஏதுவாக சில கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அதன்படி நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளிலும் நேரடி வகுப்புகள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளாா் தற்போது கொரோனா பாதுகாப்பு மையங்களாக செயல்படும் கல்லூரிகள் தவிர்த்து ஏனைய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் தொழிற்பயிற்சி மற்றும் பயிற்சி நிலையங்களும் வரும் ஒன்றாம் தேதி முதல் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கான முன்னேற்பாடுகளை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அதேசமயம் மழலையர் விளையாட்டு பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை என்று அவர் கூறியுள்ளாா் தற்போது அமலில் உள்ள இரவு நேர ஊரடங்கு வெள்ளிக்கிழமை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு இனி கிடையாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தவிர தற்போது நடைமுறையில் உள்ள பிற கட்டுப்பாடுகள் அனைத்தும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி சமுதாய கலாச்சார அரசியல் கூட்டங்களுக்கான தடை தொடரும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான மாநில தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படும் பொருட்காட்சிகளுக்கும் அரசு மற்றும் தனியார் கலை விழாக்களுக்கும் அனுமதி இல்லை உணவகங்கள் விடுதிகள் பேக்கரிகளில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்கள் மட்டுமே அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கப்படும் திருமணங்களில் நூறு பேருக்கும் இறப்பு நிகழ்வுகளில் ஐம்பது பேருக்கும் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் திரையரங்குகள் கேளிக்கை விடுதிகள் உடற்பயிற்சி கூடங்கள் உள் விளையாட்டு அரங்குகள் துணி மற்றும் நகைக்கடைகள் அழகு நிலையங்கள் முடி திருத்தங்கள் போன்ற இடங்களில் ஐம்பது சதவீத பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இன்று முதல் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களிலும் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்